கடந்து வந்த பாதை எப்படி படிக்கணும் அப்படின்றது பார்த்தோம்னா, இப்போ ஒரு எக்ஸாம் படிக்க போகிறோம், இப்போ குரூப் ஃபோருக்கு படிக்க போகிறோம் இல்லை குரூப் டூ படிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குரூப் டூக்கான சிலபஸ் பாருங்கள். அந்த சிலபஸில் என்ன இருக்குது, என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குது, என்னென்ன ஹெட்டிங் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதை பார்த்துட்டு அந்த டாபிக் வைஸ் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. இப்போ வந்து 10 சப்ஜெக்ட் இருக்கும். நான் சில காலம் செஞ்ச தப்பு என்னென்னா, ஒரு வாரம் இல்லை 10 நாள் ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்ட் படிப்பேன். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துனா அந்த புக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அடுத்த புக்கு நான் படிப்பேன். இப்படி படிக்கிறப்ப என்ன ஆகுனா, கிட்டத்தட்ட ஒரு சில புக்கெலாம் படிக்கிறதுக்கு 20 நாள் 25 நாள் ஆகிடும். அந்த புக்கு படித்து முடிச்சுட்டு அடுத்து வேறு புக் படிப்பேன். ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு எக்கனாமிக்ஸ் படிப்பேன். எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு அடுத்து 1 மாதம் ஆகிடும். 1 மாதம் ஆனதுக்கப்புறம் திருப்பி வேறு சப்ஜெக்ட் படிப்பேன், குவாலிட்டி படிப்பேன், அது 1 மாதம் ஆகிடும். இப்போ எல்லாம் படித்து முடிச்சுட்டு திருப்பி மறுபடியும் நான் முதல்ல படித்த அந்த ஹிஸ்ட்ரியை படிக்கிறப்போ முதல் பேஜில் நான் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், நான் தான் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், நான் தான் நோட்ஸ் எடுத்திருப்பேன். ஆனால் எனக்கு புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும், நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கேன், படிச்சிருக்கேன், ஃபுல்லாக படிச்சிட்டேன், எல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஆனால் அப்படி இருந்தால் நான் திரும்பவும் முதல்ல இருந்து படிக்கிற மாதிரி தெரியும், எனக்கு படித்த மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், ஓகே மறதி அப்படின்றது மனிதனுக்கு இயல்பு. நம்ம எவ்வளோதான் படித்தாலும் 100% இன்னைக்கு ஞாபகம் இருக்கிறது, நாளைக்கு 75% மாறும், அடுத்து நான் 50% மாறும், 1 மாசம் கழிச்சு 10% தான் ஞாபகம், இது 90% மறந்துடும். அப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப, எனக்கு பல வருஷம் கழிச்சு தோணுன ஒரு ஐடியா தான் இது. ஒரு சப்ஜெக்டை 3/4 நேரத்துக்கு மேலே படிக்காதீங்க. நம்ம ஸ்கூலில் பீரியட்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், 40 நிமிஷம் 45 நிமிஷத்துக்கு மேலே ஒரு பீரியட் இருக்காது. அது நேச்சுரலாகவே நம்ம மைண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம படிக்கணும், தமிழ் 40 நிமிஷம் படிங்க, அடுத்து 20 நிமிஷம் ஃப்ரீயாக இருங்க, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க, என்ன உங்களுக்கு பிடிக்குமா அதை செய்யுங்க. அடுத்து 40-20 நிமிஷம் இல்லை, அடுத்து 1 ஹவர் கூட படிங்க. திருப்பி ஒரு 1 ஹவர் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு 40 மினிட்ஸ் படிங்க, வேறு சப்ஜெக்ட் படிங்க, சயின்ஸ் படிங்க, திருப்பி ஒரு 40 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ், எவ்வளோ நேரம் உங்களுக்கு மைண்ட் ஃப்ரெஷ் ஆகுமோ அடுத்து எப்போ உங்களுக்கு படிக்கணும்னு தோணுதோ அது வரைக்கும் நீங்கள் ஜாலியாக இருங்க, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், மைண்டுக்கு வந்து நீங்கள் வந்து பர்டன் கொடுக்க வேணாம். அதுக்கடுத்து திருப்பி வேறு சப்ஜெக்ட் படிங்க, எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், அடுத்து ஒரு 20 மினிட்ஸ் கேப் விடுங்க, அதுக்கடுத்து வேறு சப்ஜெக்ட் படிக்கலாம், ஆப்டிடியூட் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு 5 சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே போதும், 5 நாங்கள் 20, ஒரு 200 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே போதும். ரொம்ப நீங்கள் வந்து மெனக்கட்டி எல்லாமே படிச்சு படிக்கணும், 24 ஹவர்ஸில் வந்து நான் வந்து 10 ஹவர்ஸ் படித்தேன், ஒரே சப்ஜெக்ட் படித்தேன், என்ன பொறுத்த வரைக்கும் அது வேஸ்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி படிக்கிறது என்றைக்குமே ரொம்ப நாள் ஞாபகத்தில் இருக்காது. நம்ம காம்பிடேட்டிவ் எக்ஸாமில் நம்ம நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனா ரிப்பீட் பண்ணணும், திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணணும். அப்போ நீங்கள் டெய்லியும் எல்லா சப்ஜெக்டும் படிச்சிங்கன்னா இன்றைக்கினா ஹிஸ்ட்ரி படிப்பேன், நாளைக்கு ஹிஸ்ட்ரி படிப்பேன், அதுக்கு அடுத்த நாள் ஹிஸ்ட்ரி படிப்பேன், அதுக்கு அடுத்த நாள் ஹிஸ்ட்ரி படிப்பேன், டெய்லி ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப டெய்லி எல்லா சப்ஜெக்ட்டும் இந்த மாதிரி படிக்கிறப்ப அந்த சப்ஜெக்ட்ல டச் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஏதோ டவுட் வரும், பின்னாடி படிக்கிறப்ப முன்னாடி திரும்பி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப டெய்லி அந்த சப்ஜெக்ட் டச் இருந்துகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக ஒரு 6 மாதம் மினிமம் 6 மாதம் இந்த மாதிரி டெய்லி டச் இருந்தாவே அதுக்கப்புறம் அது ஒரு கட்டத்தில் நமக்கு எதுவும் என்றைக்குமே மறக்காது, அது லைஃப் லாங் நம்ம ஞாபகத்தில் அட்லீஸ்ட் ஞாபகத்தில் இருக்கும். ஒரு 60% 70% எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 30% 40% நமக்கு மறக்கும், அது நாங்கள் எப்பவுமே நம்ம ரிவிஷன் பண்ணுறப்ப அதுவும் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரி படிக்கணும், நீங்கள் படிக்கிறப்ப டெய்லியுமே கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எவ்வளோ சப்ஜெக்ட் நீங்கள் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்ஜெக்ட் நீங்கள் படிங்க, ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் கம்மியான டைம் எடுத்துங்க, 40 மினிட்ஸ் மேலே ஒரு சப்ஜெக்ட் படிக்காதீங்க, அப்போ தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், போர் அடிக்காது, என்னடா அப்படி படிச்சிட்டே இருக்குமே அப்படின்ற ஒரு இதுவும் வராது. ஸோ ஃப்ரீயாக படிக்கணும், ஜாலியாக படிக்கணும், ஆனால் தொடர்ந்து படிக்கணும், தொடர்ந்து ஜாலியாகவும் இருக்கணும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா அந்த மறதின்றது வரவே வராது. எக்ஸாமில் எப்போ நம்ம கேள்வி கேட்டாலும் எப்போ நம்ம எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸில் படிக்கிறாங்க, ஒரு இளைஞர் ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்கன்னா உண்மையிலேயே ஒரு மைண்டில் ஏறது 1/2 மணி நேரம் தான் ஏறும், மீதி 2.5 மணி நேரம் ஏதோ ஒரு திங்கிங் இருக்கும், எதையோ நினச்சி படிச்சுட்டு இருப்பாங்க, ஒன்லி புக்கு கண்ணு வந்து புக்கை பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் வேறு எதுவும் மைண்ட் இருக்கும். 3 மணி நேரம் உட்காந்து என்ன படிக்கிறோம், வேஸ்ட். இதே 40 நிமிஷம் ஒருத்தர் உட்காந்து வெறும் 4 பேஜ் தான் படிச்சா அது 4 பேஜில் இருக்கிறது மைண்ட் இருக்கும், திருப்பி அடுத்த நாள் வேறு அதே சப்ஜெக்ட்டை படிக்கிறப்ப அடுத்த 4 பேஜ் படிக்கிறப்ப அட்லீஸ்ட் முன்னாடி இருக்க 4 பேஜ் திருப்பி பார்ப்பாங்க, டவுட் வரும் ஏதோ ஒன்று பார்ப்பாங்க, ஸோ ரிவிஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து, ஈக்குவல் டைம் கொடுத்து, ஜாலியாக ரிலாக்ஸாக படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் அந்த சப்ஜெக்டில் மறக்காமல் எந்த கேள்வி கேட்டாலும் மேக்ஸிமம் மார்க் வாங்க முடியும். இதுதான் வித்தியாசம், நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான், நான் பண்ண தப்பு இதுதான். நானும் முதல்ல சில வருஷங்கள் இந்த மாதிரி நான் தப்பு பண்ணேன். நான் வந்து பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், மெடிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், இன்சூரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், குரூப் டூ கிளியர் பண்ணியிருக்கேன், குரூப் ஒன் 2 டைம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், யூபிஎஸ்சி இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், இது என்னோட அனுபவம் தான், சஜஷன் தான். நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் திறமை இருக்கும், ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. பட் ஆனால் இது பேசிக்கான விஷயம், மறதி இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணணும், திரும்ப திரும்ப பண்ணணும்னாவே அந்த மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நான் 1 மாதம் ஃபுல்லாக இல்லை 1 வாரம் ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு திருப்பி நான் 6 மாதம் கழிச்சு அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதால எந்த யூஸுமே கிடையாது, நமக்கு திரும்பவும் மறுபடியும் படிக்கிற புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மறதியை வந்து போக்குறதுக்கான ஒரு சரியான முறை இது இல்லை. எக்ஸாம்பிள், நம்ம மறதி இல்லாமல் பாயிண்ட்ஸை கொண்டு வரணும், மெமரி மெயின்ஸ்க்கும் அதே மாதிரி தான், மெமரி பாயிண்ட்ஸ் நம்ம நிறைய எழுதணும், அப்ஜெக்டிவ் ப்ரிலிம்ஸ்க்கும் அதே மாதிரி நிறைய கீ பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், மைண்ட் நிறுத்தணும், கன்ஃபியூஷன் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க, படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஷார்ட் டைமில் நீங்கள் பாஸ் பண்ணலாம், வெறும் 6 மாதம் நீங்கள் படிச்சா கூட போதும் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். எந்த எக்ஸாம் வந்து பேங்க் ஐபிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், அதை சொல்ல மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் பீரோ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், எய்ம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், பட் இதில் போகல. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், நான் கிளியர் பண்ணியிருக்கேன்றது நான் இங்கே பெருமையாக சொல்லல, அதுக்கு முன்னாடி நிறைய தோல்விகளை நான் அடைஞ்சிருக்கேன். நான் பாஸ் பண்ணது ஒரு 10 எக்ஸாம்னா, நான் ஃபெயில் ஆனது 100 எக்ஸாம் இருக்கும், எனக்கு கரெக்டாக சொல்ல முடியல, அவ்வளோ எக்ஸாம் நான் கண்டிப்பாக வந்து ஃபெயில் ஆயிருப்பேன். அதெல்லாம் ஏன், என்ன ரீசன், நம்ம ஏன் ஃபெயில் ஆகிறோம், நம்ம ஏன் இது வந்து மார்க் வாங்க முடியல, நம்ம ஏன் என்னால் ஏன் இது பண்ண முடியல அப்படின்னு பார்க்குறப்ப, நான் செஞ்ச தவறுகள் இது, நீங்கள் இந்த தப்பு செய்யாதீங்க, நீங்கள் அதை தப்பு செய்யாமல் இதை பண்ணிங்கன்னா நல்லா மார்க் வரும். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நீங்கள் எவ்வளோ படித்தாலும் நம்மளோட அந்த படித்த அதை வந்து டெஸ்ட் பண்ணாமல் நம்மளோட அந்த
மெமரி பவரையும் நம்மளோட ஸ்கில்லையும் டெவலப் பண்ணவே முடியாது. அதனால எப்படி படிச்சாலும் மெயின்ஸா இருந்தாலும் சரி பிலிம்ஸா இருந்தாலும் சரி தயவு செய்து நீங்க டெஸ்ட் எழுதி பாருங்க. டெஸ்ட் எழுதினாதான் உங்களுக்கு தெரியும். ஒரு டெஸ்ட் ஒரு சென்டர்ல போய் நீங்க ஒரு 100 பேர் டெஸ்ட் எழுதுறீங்க, அது 100 பேர்ல நம்ம எத்தனை ஆளா இருக்கும், நம்ம 30வது ஆளா வருமா, 3வது ஆளா வருமா, இல்ல 90வது ஆளா இருக்குமா அப்படின்றத பாருங்க. அந்த இடத்துக்கு நம்ம முன்னாடி வர ட்ரை பண்ணி பாருங்க. சோ நம்ம இவ்வளவு லெவல்ல தான் நம்ம படிக்கிறோம், இப்ப இன்னும் நம்ம படிக்கணும், நம்மளோட இவ்வளவு பேர் படிக்கிறாங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப போட்டிகள் நிறைந்தது. நம்ம சுத்தி இருக்க சமூகம் சில நேரங்களில் பொறாமைகள் இருந்ததாகவும் இருக்கும். சோ நம்மளை சுத்தி அம்புகள் விட்டுகிட்டே இருப்பாங்க. என்ன இவ்வளவு நேரமா நீ படிச்சிட்டு இருக்க, என்ன தண்ணி எல்லாம் படிச்சு கிடைக்க போற, என்ன தண்ணி எல்லாம் படிச்சு இது பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்மளை சுத்தி அம்பு விட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம அது ஒவ்வொன்றுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த தொலை அம்புகள் நம்ம மேல இருக்க அந்த காயத்தை பார்த்து பார்த்து நம்மளே ஒரு கட்டத்துல என்னடா இது நம்மளால முடியாது அப்படின்ற மாதிரியான நீங்க ஒரு கட்டாயத்துக்கு பின்னாடி போயிருந்தீங்க. அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. அம்பு விடுற மாதிரி தான் வேலைக்கு போயிருந்தோம். உங்களை கண்டு போய் கண்டுக்காதீங்க, முதல்ல நீங்க தள்ளி நில்லுங்க, வேலைக்கு போங்க. அதையும் தாண்டி சில அம்புகள் நம்ம மேல போடுறது தெரிஞ்சுட்டு நீங்க நீங்க நினைச்ச பாதையை கடந்து போய்கிட்டே இருங்க. நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு உங்களை யாராவது வந்து குறைய சொல்லி காமிக்கிறோம், உங்களை முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து நம்ம மனசுக்குள்ளேயே வந்து நம்மளால முடியாது அப்படின்னு எண்ணத்தை தோற்றுவித்து உங்களுக்கு முன்னாடி நீங்க வந்து காமிக்கணும்னா அவங்க சொல்றதை கேட்காதீங்க. தயவுசெய்து உங்களோட பாதையை நோக்கி நீங்க தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. நிச்சயமா வந்தவங்க எல்லாமே ஒரு நாள் வந்து கண்டிப்பா ஒரு நாள் போடுவாங்க. ஆனா அந்த போகழ்ச்சிக்கும் நீங்க மயங்கிடாதீங்க. அது நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றத சும்மா போடுவாங்க. போகழ்ச்சிக்கும் நீங்க மயங்க தேவையில்ல. அதே மாதிரி உங்களை வந்து இயற்சி பண்ணாலும் உங்களால முடியாது நிகழ்ந்தாலும் அதையும் நீங்க எடுத்துக்கிறதில்ல. நம்மளை சுத்தி இருக்கிற அந்த அவங்களுக்கு வந்து தயவுசெய்து ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. நம்மளை ரெஸ்பான்ஸ் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருக்கமே தவிர நம்மளோட நம்மளோட நோக்கம் இதை தாண்டி போவோம். எக்ஸாம் படிக்கிற அந்த ஹாஸ்பண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னா நீங்க எக்ஸாம் படிச்சதுக்கு அப்புறம் வேலை வாங்குறது உங்களோட நோக்கம் கிடையாது. வேலை வாங்கினதுக்கு அப்புறம் இதே மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பப்ளிக் கிட்ட இருந்து சுப்பீரியர் ஆபீசர் இருந்து வெளியே எல்லாமே எல்லாருக்கும் நீங்க இந்த மாதிரியான தாக்குதல் நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சோ இந்த மனநிலையை நீங்க அப்படியே நீங்க ரன் பண்ணணும். வேலை வாங்குறது தான் உங்க எய்ம் கிடையாது. வேலை வாங்குறது தொடக்கம் தான். அதுக்கப்புறம் நீங்க எந்த அளவுக்கு பப்ளிக் நீங்க வேலை பாக்குறீங்க, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா எந்த அளவுக்கு நீங்க அந்த சொசைட்டிக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க, பப்ளிக் ஹெல்ப் பண்றீங்க, அதான் இருக்கு. 25 வயசுல நீங்க ஆனாலும் அடுத்து நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் அந்த பீரியட் ரியல் சேலஞ்சிங் பீரியட் அதுதான் உங்களுக்கு. சோ வேலை வாங்குறதுக்கு அப்புறம் நீங்க இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ண போறீங்க அதுதான் உங்களோட எய்மா இருக்கும். 58 வயசு 60 வயசு வரைக்கும் உங்களோட எய்ம் அச்சீவ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி எய்ம் வைக்கணும். நீங்க வேலை வாங்குறது மட்டும் எய்மா இருந்தா அது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் வேலை வாங்குறதுக்கு அப்புறம் நிறைய பேர் நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாம போயிடும். இந்த சொசைட்டிக்கு ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். அது உங்க எய்ம் இருக்கக்கூடாது. உங்க எய்ம் வேற யாரும் இன்னும் அதிகமா இருக்கும். 60 வயசு 70 வயசு இந்த நேரத்துல தான் இந்த காலகட்டத்தில் தான் ஒரு எய்ம் அச்சீவ் ஆகிற மாதிரி ஒரு எய்ம் நீங்க இருக்கணும். வேலை வாங்குறது நான் ஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டிப்டி கலெக்டர் ஆகணும், நான் டிஎஸ்பி ஆகணும், ஏசி ஆகணும். இந்த மாதிரி ரொம்ப லாங் டைம் அழைச்சிட்டு நீங்க எப்படி நீங்க படிச்சீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சாதிப்பீங்க. அது தெரிஞ்சு இந்த உலகத்துல ரொம்ப பெரிய சமூகத்துல நிறைய நல்லது செஞ்சீங்கன்னா ஆரம்பத்துல வந்து ரொம்ப அவமானப்பட்டவங்க, அரசியப்பட்டவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இவங்கதான் நிறைய தடைகளை தாண்டி தடைகளை வந்து தளர்த்து முதல் இந்த சொசைட்டிக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. சோ அந்த மாதிரியான தடைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க. வாழ்க்கையை நினைச்சது எல்லாமே சாமிச்சு என் பிறப்புக்கு ஒரு நல்ல வார்த்தை